வெல்கம் டு எஸ்டே வர்ஷினி. இன்றைக்கி நம்ம ரெயினி லிஸ்ட் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து இவங்க பூத்துருக்கிறது வந்துன்னா மல்டிபட்டலுங்க, ஒரு க்ரீமியான கலருங்க, ஒரு எல்லோ ஆரஞ்செல்லாம் மிக்சிங் ஆன கலருங்க. இவங்க இப்போது ஒரே சமயத்தில் நமக்கு ரெண்டு பூ பூத்துருக்குறாங்க. இப்போ இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல, அழகாக இருக்குது, நிறைய கை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பூ, நல்ல பெருசாக ப்ராடாக இருக்குதுங்க. அடுத்தது இப்போ இவங்களை வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம், இப்போ திரும்ப அகைன் வந்து இவங்க பூத்துருக்குறாங்கங்க. இவங்க வந்து நல்ல ஒரு எல்லோ கலரு, சிட்ரினா எல்லோ மாதிரியே இருப்பாங்க. இந்த விங்ஸ் எல்லாம் இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, சைடில் இந்த முறுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுடைய பேக் சைடில் வந்து க்ரீன் கலரில் லைன்ஸ் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் லைன்ஸ் வந்திருக்கும். நேரில் வச்சு காட்டுறேன், இங்கே பாருங்கள், க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, இது போல் இருக்கும் கோடு. இது ஒரு டிசைனுக்கு இது போல் இருக்கிறது, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நல்ல ப்ரைட்டாக நல்ல ஏரோ பேட்டர்னில் வந்திருக்கிறது. இந்த செம காற்று, இங்கே எப்படி இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ அகைன் நம்ம தோட்டத்தில் அடிநீம் பூக்கள் வந்து திரும்ப பூத்துருக்காங்க. கொத்து கொத்தாக மொட்டுக்கள் நிறைய விட்டுருக்குது. ஏற்கனவே இந்த பூ அப்போ நாம் பார்த்துருந்தோம். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்திருக்கு. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கொத்து வந்திருக்கு, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இப்போ அகைன் மொட்டுக்கள் பாருங்கள் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன மொட்டு வந்துடுது. இப்போ வந்து கொஞ்சம் ப்ளூம் ஆகிருக்குறாங்கங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி இருக்கிறாங்க இவங்க. அதுக்கடுத்து ஒரு மூணு மொட்டு இருக்குது. அப்புறம் இவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஆனால் இவங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை, அடுத்தடுத்து தான் பூப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம். இவங்க வந்து இண்டிகோ கிளேஸ் நம்ம பார்த்துருப்போம், இங்கே பார்த்துருப்போம். இப்போ அடுத்தடுத்து மொட்டுக்கள் நிறைய விட்டுகிட்டே இருக்குது. வெயில் சமயமாக இருக்கிறதுனால இப்போ மொட்டுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு மொட்டு வந்திருக்கு தான். இங்கே பாருங்கள், இவங்க வந்து நல்ல பெரிய பூவாக பூப்பாங்கங்க. அதனுடைய வெயிட் தாங்காமல் கீழே தலைகீழே தொங்குவாங்க. இன்னும் ஃபுல் ப்ளூம் வரலைங்க. இந்த உள்ளர் எப்படி ரெட்டாக நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, நல்லா டார்க்கு மெரூனில் இருக்குது. அப்படியே லைட்டாக அடுத்தடுத்த நாள் வரும்போது பர்பிள் கலராக மாறிக்குவாங்க. இங்கே பேக் சைடில் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்து இவங்கள்லாம் சரியாகவே ப்ளூம் ஆகாமல் ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்கங்க. இவங்களும் மொட்டுக்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். சில ஒரு பக்கம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து நல்லா ப்ளூம் ஆகிருக்குறாங்க, சாரி மொட்டுக்கல்லோட நல்லா பட்டாக இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு 2 or 3 days கழித்து நல்லா விரிஞ்சிருவாங்கங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இவங்கள பார்த்துருந்தோம் இல்லையா, இவங்க எல்லாம் முடிஞ்சது, பூத்து முடிச்சிட்டாங்க. இங்கே அடுத்த மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது, பார்க்கலாம். அடுத்து நான் இவங்கள வந்து நம்ம சிங்கிளாக தானே பார்த்துருந்தோம், இப்போ பாருங்கள் நிறைய வந்திருக்குறாங்க. அப்படியே பாருங்கள் இந்த பக்கமும் ஆர்டிஃபிஷியலாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அடுத்தது இப்போ நம்ம மேலேருந்து டாப்லேருந்து வச்சு காட்டுறோம், எப்படி விரிஞ்சா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பூ, ஆஹா, ஆனால் இவங்களாம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க. இந்த பூ நான் காமிச்சிருப்பேன், இங்கே பாருங்கள், அது கீழே ஒரு பூ விழுந்துருது, அதுக்கு அடுத்த பூ எவ்வளோ நாள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இவங்க வந்து திரும்ப பூத்துருக்காங்க பாருங்கள். இப்போ குட்டியாக தானே இருக்குங்க, நல்ல பெரிய பூவாக ப்ராடாக வந்திருக்கும். அடுத்தது இவங்க, இவங்க பாருங்கள், நேரில் தான் காமிக்கணும், கூட்டமாக வந்திருக்குறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் தள்ளியே தான், ஃபுல்லாக தான் இருக்குது. இவங்க இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள், அப்படி திருப்பி வச்சு காட்டலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க, நல்ல கலர் சூப்பராக இருக்குங்க, ஸ்டார் போல் வந்திருக்கு, அழகாக இருக்குது. அடுத்தது வாங்க இவங்க பாருங்கள், நல்ல நல்ல திக் ரெட்டுங்க. அந்த உள்ளார வந்து ஒரு சில பூக்கள் எல்லோ கலராக இருக்கு இல்லையா,
இதில் பாருங்கள் ஒயிட்டாக இருக்கும், நல்ல திக் ரெட்டு. இது பெட்டல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்தது இன்னொரு பூ, இவங்க பாருங்கள் செம்மையாக இருக்கிறாங்கங்க. ஓரத்துலலாம் நல்ல ரெட் கலரு, நல்ல ஷார்ப்பு, அந்த ரவுண்டாக வந்து ஷார்ப்பாக இருக்காங்க. உள்ள நடுவில் வந்து பாருங்கள் பிங்க் கலரில், நல்ல திக் பிங்கில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு டிசைன் நல்லா இருக்குல்ல, இன்னும் கூட ப்ளூம் ஆவாங்க, சூப்பராக இருக்குல்ல. அடுத்து ஒரு பெரிய பூ இருக்குது பாருங்கள், இவங்க தான் அது என்ன பார்த்தீங்களா, எப்படி தலை கமந்து நல்ல சேஞ்சிங் ரோஸ் ஆன மாதிரி இருக்கிறாங்க இப்படி பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த சைடில் பார்க்கலாம், நல்லா எவ்வளோ பெருசாக இருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல. அப்படியே எப்படி இருக்குது, இவங்க தான் லோட்டஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னால் இன்னமும் வாடாமல் இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட நான் இவங்களை காமிச்சிருப்பேன், இன்னமும் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அடுத்து முட்டு, அவங்க வெயிட் தாங்காமல் தூங்கிட்டுருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெயின் லில்லிஸ் தானுங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து நான் இப்போ மழை வெயில் நல்ல வெயில் அடிக்குதுங்களா, மழை பெஞ்சால் தான் இவங்கெல்லாம் வந்து பூப்பாங்க. ஸோ நிறைய வாட்டி நான் வந்து இலையெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள் இதே போல் தொட்டி ஃபுல்லுமும் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னா ஃபுல்லாக அமுந்துட்டு இருந்ததுன்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே இலை லீஃபுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க பாருங்க, ஃபுல்லாக ஒரே லெவலாக கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த இதே இதில் இந்த பாட்டில் நல்லா பூத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு எல்லோ நம்ம லைட் பே எல்லோ பார்த்துருப்போம், இன்றைக்கி இவங்க டார்க்காக வந்திருக்கிறாங்க. ஊசில் இலையாக இருக்குல்ல அதில் தாங்க, பட்டை லீஃப் இல்லை இந்த லீஃபில் பாருங்கள், இந்த லீஃபில் தான் வந்திருக்கிறாங்க இந்த கலரு. அப்புறம் டார்க் ரெட்டிஷ் பிங்க்குங்க, இவங்க டார்க் ரெட்டிஷ் பிங்க் இப்போ பார்த்துருக்குறீங்க. அடுத்து அகைன் இவங்க பேர் நல்ல பெருசாக ப்ராடாக இருக்குது. அப்புறம் இவங்க, அப்புறம் இவங்க, இவங்க வந்து லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கில் வந்திருக்குது. அப்புறம் இங்கே சென்ட்ரலில் பாருங்கள் சூப்பர் அழகாக பந்து போல் இருக்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் நேத்தையும் பூத்துருக்குறாங்க, நம்ம எடுக்கல எல்லோ கலரில் தினமும் பூத்துட்டே இருக்கிறாங்க. இப்போது அப்படியே வாங்க, கொஞ்சம் எல்லாம் அதே போல் கட் பண்ணி தான் விட்டுருக்குறேன் நான். இப்போ இங்கே நமக்கு பிங்க் வேலண்டைனில் ப்ளூம் ஆகிருக்காங்க, ப்ளூம் ஆகலை, நாளைக்கு தான் ப்ளூம் ஆவாங்க. இங்கே பாருங்கள் இந்த சமயம் இது போல் ஏதோ ஒன்றுக்கு மட்டும்தான் இது போல் வருங்க. நம்ம இவங்க ப்ளூம் ஆனதுக்கப்புறம் அவங்களே சேர்த்துது பாருங்கள். இங்கே ஒரு பட்டு வருது தெரியுதுங்களா, இங்கே ஒரு பட்டு இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன் இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா. இவங்க ப்ளூம் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொதல் நாள் அன்றைக்கி இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அந்த மொட்டு வந்து இப்போ ப்ளூம் ஆகிட்டாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு பேபி பிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த இதுலேருந்து ப்ளூம் ஆகியிருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல. இன்னொன்று மொட்டு நம்ம குட்டியாக பார்த்தோம்ல, அவங்க கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த மொட்டு இங்கே பாருங்கள், நான் இங்கே சின்னதாக காமிச்சிருந்தேன்ல, இங்கே பாருங்கள். இப்போ இது போல் இந்த போல் ஒன்று ரெண்டு மட்டும் இந்த மாதிரி சம்டைம்ஸ் பூப்பாங்கங்க. இங்கே எவ்வளோ நான் பாருங்கள் இவ்வளோதான் இருக்குது இந்த இதிலருந்து, அழகாக வந்திருக்குது. இன்னொரு ஒரு பாட்லேயும் வச்சுருந்துருக்கேன், அதுலேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள் நேரில் காட்டுறேன், இந்த பாருங்கள் இது இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா. இங்கே ஒரு மொட்டு, அடுத்தது அகைன் இந்த இடத்துல ஒரு மொட்டு. இது போல் சம்டைம்ஸ் நமக்கு இப்படி பூ வருவாங்கங்க. வாங்க அப்படியே வந்து இன்றைக்கி என்னென்ன பூ பூத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டேபிள் ரோஸில் இப்போ பாருங்கள் நம்ம முத நாள் அன்னைக்கு பூத்தது அதே போல் தான் வந்துருக்குறாங்க. இந்த சின்ன பாருங்கள் இன்றைக்கி வெயில் சரியான வெயிலுங்க எங்கள் இடத்துல. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள் நியூவாக இருக்குது. இது ஒன்று, இது ஒரு
வெரைட்டிஸுங்க, எல்லோவும் அண்டு பிங்க்கு, பிங்க்கு பார்டரு, எல்லோ கலர். அப்புறம் அந்த எல்லோவும் பிங்க்கும் மெரிச்சானால் ஒரு கலர் ஃபயர் மாதிரி இருக்குது. அதுலேயே வந்து அதே கலர் மாதிரி சின்ரல்லா இந்த ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். சின்ரல்லா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. எல்லோவும் பிங்க்கும் மிக்சிங் ஆனது. இது வந்து பியூர் எல்லோ. அடுத்தது இவங்க வந்து ஃபுல்லாக ரெட்டு, ரெட்டிஷ் பிங்க். இங்கே பாருங்கள் உள்ளர் எப்படி இருக்குது. இது அடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.